அவர்கள் ஒரு பெரிய பானையில் தயிரை கடந்து விட்டு அதிலிருந்து மணக்க மணக்க ருசியான வெண்ணிற வெண்ணையை வைத்திருக்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நிறுத்து. அந்த வெண்ணெய் பனிக்கட்டி போல் ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த வெண்ணெயை நாக்கில் வைத்தால் அப்படியே உருக தொடங்கிவிடும். வேண்டாம் கிருஷ்ணா, நிறுத்து. என்ன இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டாய் தானே தாதி? வேண்டாம் கிருஷ்ணா, விட்டுவிடு. ஏற்கனவே நீ அதிக அளவு உண்டு விட்டாய். நம்ம சுபலா சொன்னதை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் என் வயிறு உன் பேச்சுதானே கேட்க சொல்கிறது கிருஷ்ணா. பிறகு எதற்கு காத்திருக்கிறோம்? ஓஹோ, இவர்கள் திருந்த மாட்டார்கள். ஆனால் நான் மட்டும் திருந்தி என்ன பிரயோஜனம்? என்று வாய்ப்பில்லை. நிச்சயம் திருடலாமே. எப்படி? அந்த கன்றை போல. திரும்பவும் வந்து விட்டாயா? உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். கிருஷ்ணா, இங்குதான் வெண்ணெய் புதையலை வைத்திருக்கிறார்கள். சரிதான், வெண்ணெயை வேற எங்கே வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் வருவதற்குள் நாம் தப்பித்து விடலாம். மறந்துவிடு, அதை எதிர்ப்பது சாத்தியமே இல்லை. நான் கூட இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான். இப்பொழுது என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் கிருஷ்ணா? என் நண்பர்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சகோதரி பிரபாவதி, என் கண்ணனால் உனக்கு தொல்லை என்று எனக்கு தெரியும். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என தெரியும். ஆனால் அதற்காக நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பாவம் பிரபாவதி, நீ எப்பொழுதும் கண்ணனை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். அதனால் குழம்பி விட்டாய். நீ யாரை அழைத்து வந்திருக்கிறாய் என்று பார்த்தாயா? அது கூட தெரியாது. என்ன செய்கிறாய்? என்னவாயிட்டம்மா?
அவள் மகன் யார், அந்த கண்ணன் யார் என்று தெரியாது. ஆ கிருஷ்ணா. தாயே பிரபாவதி, நான் தான் கிருஷ்ணன். தந்தையின் பெயர் நந்தா, தாயின் பெயர் யசோதா.